டைரக்டர் சாய்மரா பேசுகிறேன். ஏற்கனவே என்னோடய இயக்கத்தில் வந்த படம் முகமரியா, எனக்கு இது வந்து ஆக்சுவலாக 7வது படம் அது. இன்றைக்கி இந்த தொடு தூரம்ன்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த மாதிரி திரையுலக ஜாம்பவான்களுடைய தலைமையில் மிக பிரபலமாக பூஜை நடக்குது. ஆகஸ்ட் மாதம் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். இந்த படம் பூஜை சிறப்பாக நடத்தி கொடுத்த திரையுலகத்தை சார்ந்த என்னுடைய அருமை குருக்கள், அவர் ஒய்ஜி மகேந்திரன் சார், பேரரசு சார், கஞ்சாகருப்பு சார், அந்தோனிதாஸ் சார், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட்னு கேட்டிங்கன்னா, கஞ்சாகருப்பு சார் வந்து மிக லீட் ரோல் பண்ணுறாரு. இதுவரை பார்க்காத கஞ்சாகருப்பு சார் இதில் பார்க்கலாம் நீங்கள். அதே மாதிரி இது வந்து ஒரு சைல்டு பாலியல் ரீதியாகத்துக்கு உண்டான கதை. இது இதில் வந்து ஆலியான்ற பேபி வந்துட்டு படம் ஃபுல்லாகவே மிரட்டுறா. அந்த குழந்தை அந்த குழந்தை மிக பிரம்மாண்டமாக மிரட்டுறா. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு எனக்கு எல்லா மீடியாவோட சப்போர்ட்டுக்கு தேவை. எனக்கு இங்கே வந்திருக்க அத்தனை மீடியாவுக்கும் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். என்னுடைய கேமராமேன் ஜெய், எரிட்டு சார், ராஜேஷ்குமார் சார், இவரை இப்போ தெரியும் உங்களுக்கு, ஆல்ரெடி வந்து வேலையில்லாத பட்டதாரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இதில் மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா சார், அவர் இன்றைக்கி வர முடியாத சுச்சுவேஷன் இருக்கார். ஸோ நல்லா எங்கேயும் எப்போதும் நெடுஞ்சாலை இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் தான் போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே பெரிய டெக்னீஷியன் தான். இங்கே எங்களை வாழ்த்துறதுக்கு எல்லா பிரபலங்களுக்கும் ரொம்ப நன்றி. முதல்ல மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி, எங்கள் இந்த படத்தை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரணும்னு உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, நன்றி. நான் சாய்முரா சாரோட முகமரியான் படத்தில் பண்ணேன், இந்த படத்தில் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஐயோ சார், ஃபுல்லாக வரீங்க சார், இல்லை கன்ஃபார்ம் பண்ணி உங்கள் முன்னாடி அட்வான்ஸ் வாங்கிடலான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். அவர் வந்து எப்போதுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட்ஸ், அதாவது இந்த மிஸ்ட்ரி சஸ்பென்ஸு, பார்க்குற ஆடியன்ஸை கொஞ்சம் தூண்டக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக, சிந்திக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாகவே எடுப்பார் அவர். லாட் ஆஃப் சஸ்பென்ஸ் அண்ட் மிஸ்ட்ரி, இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைய வச்சு மிரட்ட போகிறாரு, கஞ்சா கருப்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறன்றார், தாடி கிடி எடுத்துட போகிறாரா தெரியல. இட்ஸ் எ வெரி குட் பர்ஃபார்மர், எந்த ரோல் கொடுத்தாலும் நல்லா பண்ணக்கூடியவர். இதில் எனக்கும் என்ன வேஷம் கொடுத்தாலும் தயார். ப்ரொபோசல்கிட்ட ஆமாம், இதில் என்னுடைய மகளும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறான். இதில் எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன வாழ்த்துக்கள், ஏன் நான் சந்தோஷமாக சொல்லுவேன்னா, படம் பேர் ரித்விக் பிக்சர்ஸ்னு வச்சுருக்காங்க, என் பேரம் பேர், அவளுடைய பிள்ளை பேர் ரித்விக் பேரில். ஸோ அவருடைய டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட்ஸ் எப்போதுமே பண்ணுவார், போல்டாக பண்ணுவார். அதுக்கு உங்களுடைய ஆதரவும் மக்களோட ஆசையும் இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு வெற்றி படமாக. என்னுடைய ரிக்வஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட்டில் பண்ணுற படங்கள் அதிகம் வெற்றி பெற்றால்தான் இண்டஸ்ட்ரி சஸ்டெயின் பண்ண முடியும் ரொம்ப நாள். பெரிய பட்ஜெட்ஸ் எப்படி பண்ணிட போகிறாங்க, அது அவங்க ஓடுதோ இல்லையோ அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஸ்மால் பிக்சர்ஸ்லேருந்து தான் எதிர்காலத்துக்கு அற்புதமான டெக்னீஷியன்ஸ் கிடைப்பாங்க. சார் அதை பற்றி நல்லா சொல்லுவார், அவரே அப்படி வந்தவர் தான். ஸோ ஐ விஷ் திஸ் பிக்சர் பர்டிகுலர்லி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த தொடு தூரம் படத்துக்கு வாழ்த்துக்கள். திரையுலகில் மிகப்பெரிய சாதனையாளர், நாங்களாம் சிறு வயசுலேருந்து பார்த்து ரசித்த நடிகர். எல்லாருக்குமே ஆசான் தான், அவர் கூப்பிட்ற எல்லாருக்குமே அவர் ஆசான் தான். ஐயா ஒய்ஜி மகேந்திரன் அவர் வந்திருக்காங்க, அதுவே அவங்க கையால் இன்றைக்கி குத்துவில் கேற்றி துவக்கி வச்சுருக்காங்க. அவர் கையை ராசியான கை, அந்த ராசி அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்கும். இயக்குனர் சாய்மோரா, ஏற்கனவே 6 படம் பண்ணியிருக்காரு, 7வது படம் அது. தொடு தூரம் படத்தை விசாரித்தேன், அவர் சொல்லும்போது சின்ன பட்ஜெட் தான் சார் சொல்லும்போது, சின்ன பட்ஜெட் பற்றி சொன்னாங்க. சின்ன பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட்லாம் அது எல்லாம் அது பணத்தை வச்சு தான் அளவுகோல், தரத்தை வச்சு அளவுகோல்னா கரெக்ட். எது மக்களுக்கு பிடிக்குதோ, எது மக்களை கவருதோ, எது மக்கள் பாராட்டுறாங்களோ, அந்த படம் தான் மிகப்பெரிய படம். அந்த படம் தான் மிகப்பெரிய பட்ஜெட் சொல்றது, அதுதான் மிகப்பெரிய படம். அப்போ தரமான படங்கள் வந்து எப்படின்னா, உங்களுக்கு சின்ன படங்கள்லாம் எப்போவுமே வரும், பெரிய மாஸ் படம் வந்து இப்போ மேக்ஸும் பார்த்தா அது ஒரு கமர்ஷியல் ஃபார்முலாவில், அது ஒரு ஒரு பேக்கேஜ். ஆனால் தரங்கிறது எப்பவுமே சின்ன படத்தில் தான் நிறைய புரட்சிகள் வரும், நிறைய தரங்கள் வரும். அப்புறம் சின்ன படங்கள் மூலியமாக தான் நிறைய புது நடிகர்கள், புதுமுக இயக்குனர்கள், சின்ன சின்ன குடிசர்கள் எல்லாமே உருவாகிற இடம்னா சின்ன பட்ஜெட் படம் தான். அதனால் சின்ன பட்ஜெட் படத்துக்கு நம்ம மேக்ஸிமம் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும், நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஆனால் பெரிய படங்களுக்கெல்லாம், பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் நம்ம தேவையில்லை, அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்க. 3 நாள் ஓப்பனிங்கில் படம் எப்படி இருக்கோ இல்லையோ, படம்
50 கோடி 100 கோடி அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால் பெரிய படத்துக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கு பெரிய விளம்பரம் தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு தான் வந்து பத்திரிகையாளரும் சரி மற்ற திரையுள்ள பெண்களை போகிற ஆளுங்களும் சரி எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும். திரையுலக ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸ் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, எல்லாமே தெரியும். பிஸ்னஸ்னு டோட்டலாக ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்தா இதை ஓரளவு இன்றைக்கி படம் எடுத்தால் போட்ட காசை எடுத்துடலாங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி சமூகத்தில் வந்திருக்கு. அது மிகப்பெரிய ஒரு நம்ம திரையுலகுக்கு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான விஷயம். இந்த படமும் ஒரு நல்ல வெற்றி அடையணும். எப்போவுமே இந்த ஒரு சின்ன படம் வெற்றி அடையும் போது தான் அது ஒரு பெரிய எழுச்சி வரும். ஒரு 16 வயதில் வரும்போது நம்ம பாரராஜா புதுசு தான், அது சின்ன படம் தான், அது ஒருதலை ராகம் எல்லாமே புதுசு. அதில் அதெல்லாம் அதெல்லாம் புரட்சி உண்டாக்குன படம். இப்போ இங்கே தமிழில் வந்து புரட்சி உண்டாக்குற எல்லா படமுமே சிறுபடுத்த படம் தான், புது இயக்குநர்கள் தான், புது நடிகர்கள் தான். அது மாதிரி தமிழில் நிறைய சிறுபடம் நிறையா வரணும், வெற்றி அடையணும். வர்றது பொருட்டில் வெற்றி அடைச்சா தான் அது சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியம். பெரியவங்க வெற்றி அடையும் போது சம்பாதிச்சவங்க சம்பாதிப்பாங்க, வசதியானவங்களே வசதியாக இருப்பாங்க. ஆனால் சிறுபடங்கள் தான் புதுசு புதுசாக ஒரு கீழ்த்தட்டு மக்களுக்கு உள்ள ஆளுக்கு வந்து புதுசு புதுசாக மேலே வருவாங்க, அவங்களுக்கு ஒரு வசதி வரும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அதனால் சிறுபடங்கள் தான் சினிமாவுக்கு மிக மிக தேவை. பெரியவங்க வெற்றி அடைகிறது பார்த்து அது வந்து வியாபார ரீதியாக வசூல் ரீதியாக வருது. நமக்கு இந்த திரையுலகம் தாங்கி நிற்கிறது சிறுபடங்கள் தான். அப்படி சிறுபடம் தான் இந்த தொடு தூரமும், இதுவும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் விசேஷம் என்னென்னா குழந்தை மெயினாக பண்ணுது, ஒரு ஒரு RR மூவி தான் நினைக்கிறது. ஆமாம், அப்புறம் கஞ்சாக்கர் பண்ண அவர் வந்து எங்கள் ஊருக்கார். ஆமாம், எல்லா படத்துலையும் அவர் இருப்பார். நான் போகிற போல ஷூட்டிங் வந்துடுவார், நேரம் எதிர எங்கே எப்போ அங்கேயும் நடிக்கணுவார். இந்த அவரு ஒரிஜினல் அப்படி தான் அப்படியே வராருன்றீங்க. ஆமாம், அவர் அவர் வித்தியாசமான கேரக்டர், சும்மாவே ரியல்லையே படத்துலேயும் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேரக்டர். கஞ்சா கருப்பு மாதிரி நடிகர்கள் வந்து எல்லா இயக்குநருமே கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க, ஏன்னா அவளுக்கு இன்வால்மெண்ட் ஷூட்டிங் கரெக்டத்துக்கு வர்றது இன்வால்வ் ஆகிறது. இது வரைக்கும் பார்த்தா ஒரு 10 பஞ்சாயத்து வந்து சினிமாவுக்கு வந்து இன்னும் ஆள் மாறவே மாட்டார். கொஞ்சம் மாறினா தான் டேஞ்சர், அப்படி இருந்தால் டேஞ்சர் இல்லை. எல்லாம் இப்போ நம்பர் கொடுத்தாரு, நம்பர் கொடுக்கும்போது நம்பர் சொல்லுங்கண்ணே 9 9 8 7 6 ஊரில் கிளவி சொல்லுங்களே. அப்போ மனுஷன்னா மாறல. ஆமாம், இந்த படத்தை அவர் டிஃப்ரெண்ட் கேரக்டர். இந்த படத்து மூலியம் அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். தொடு தூரம், எல்லோரும் வெற்றியை தொடும் தூரமாக இருக்கணும். நன்றி, வணக்கம். தொடு தூரம் இது வந்து ரொம்ப தொலை அப்படின்னு சொல்கிற ஒரு காவியம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா அண்ணே YG மகேந்திரன் இருக்கார், இவர் நம்ம சூப்பர் ஸ்டார் கூடையும் உலகநாயகனோடையும் ஒரு சகலகலவன் பார்த்தாலும் அதில் வந்து அழகாக பண்ணியிருப்பாங்க. நல்லவனுக்கு நல்லவன் பார்த்தா அதுலேயே ஒரு அருமையான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதை விட அவங்க புலவி, அவங்க வந்து உண்மையில் காவல் ட்ரெஸ் போட்டாங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க. நான் கூட அப்போ சொன்னேன், தப்பாக நினச்சிக்கிறாதீங்க மேடம், இப்படி இந்த வண்டியிலே வந்தீங்கன்னா ஒரு 10 இடத்துல நான் வசூல் பண்ணிடுறேன், அப்படின்னு உன்னை குண்டே உனையும் போயிடும் அப்படின்னு சொல்லி விரட்டினாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட்டு. இதை பொதுவில் வந்து கேட்டால் டைரக்டர் வந்து 7 படம் பண்ணியிருக்காரு. இது சின்ன படம்னு நினச்சி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன படம்னு நினச்சி ஆரம்பித்ததுனே கலவாணி, அது பெரிய படமாச்சு. ஒரு சின்ன படம்னு நினச்சி ஆரம்பித்ததே சுப்பிரமணியபுரம், அது பெரிய படமாச்சு. அது மாதிரி இந்த தொதுத்தூளம் பெரிய படமாகணும். அடுத்து விஜய் சார் அவர்கிட்ட காழிச்சிட்டு கேட்கணும், அதுக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பாப்பா பாப்பா, உன் காழிச்சீட்டை கரெக்டாக வாங்கி வச்சுக்க, இப்போ லேட்டு வந்தது மாதிரி நீ அடுத்து லேட்டாக வந்தீங்கன்னா மாற்றிடுவாங்க. முக்கியமாக மேனேஜர் வைக்காத, வச்சிங்கன்னா கெடுத்து போடுவாங்க. நீனே காழிச்சீட்டை பாரு, நல்லதை நான் சொல்கிறேன். மேனேஜர் வச்சு நான் ஏற்கனவே அடிபட்டு மிதிபட்டு கிட்டத்தட்ட 11 ராலி மண்ணை கொட்டி மேலே எழுந்தி வந்துருக்கேன். உனக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாது. இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்து இது என்னோடய சினிமா இண்டஸ்ட்ரியில் இது 52வது வருஷம். இது இது 52 வருஷமும் நான் மேனேஜரே வச்சதில்லை, பார்த்துக்குறேங்க. ஏன்னா நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஒரு மேனேஜர் வச்சதுனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, ஒரு படம் எடுத்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை.
நீ அடுத்து படம் எடுக்க மாட்டோம்னு எடுப்பே, நிறையா சம்பாதிச்சிட்டுனா அடுத்து நிறையா படம் நான் தயார் பண்ணுவேன், பண்ண மாட்டோம்னு சொல்லலை. எதுக்குன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு எப்படின்னா குதிரை ஓட்டுறமே கரெக்டாக இருந்தால், குதிரை எங்கிட்டுமே பார்க்காம ஓடுச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து வழிகாட்டிய நான் ஒரு சாதாரண படிக்காதே முட்டாப்பே, உண்ணாவது கூட நான் பள்ளிக்கூடத்து போல சித்தப்பாட்ட கேளுங்க சொல்லுவார். ஆனால் நான் கல்யாணம் பண்ண பொண்ணு டாக்டர், எப்படி ஒரு அதிர்ஷ்டம் தான் படிச்சிருக்கேன். படிப்புக்கும் திறமைக்கு சம்மந்தம் இல்லைண்ணே. ஏன்னா இப்போ என்னை குதிரை ஓட்டுறதே என் மனைவி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு. எங்கே போகிற என்ன பண்ணுற, எத்தனை மணிக்கு இந்த படத்துக்கு நீ போகணுமே பூஜைக்கு கிளம்பலையா அப்படின்னு, ஏன்னா ஒன்று பேசுவாங்க இல்லைன்னா ஊசிக்கிட்ட குத்துவாங்க, இதுதான் ரெண்டு விஷயம். இன்றைக்கி நல்லா இருக்கு வாழ்க்கையில், மேனேஜர் தகுதி இல்லாமல் நான் நல்லா வந்துக்கிட்டு இருக்கேன், நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாரையுமே நம்ம வந்து ஒரு கடைக்கு போகணும்னா சோப்பு வாங்கணும்னா நம்ம தான் வாங்கணும், அடுத்தவங்க விலகிட்டு நம்ம வாங்கிட்டு வரக்கூடாது, மாட்டிக்கிடுவோம். எதாக இருந்தாலும் டைரெக்டாக பேசிடணும், 10 ரூபா முன்ன பின்ன வருதா நீங்கள் வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது நல்லாயிருக்கு. இன்றைக்கி பழைய வாழ்க்கை இறந்ததை இன்றைக்கி இறைவன் மிகப்பெரியவன்லேருந்து நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் டைரக்டர் அமீர் அண்ணே வந்து ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கிராமத்துக்குள்ளே இருக்க வேண்டிய படம், அவங்க தள்ளுவாங்க அடிப்பாங்க இதையினா மீறி நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஓம் காளி ஜெயகாளி நம்ம விமல் சார் கூட, பாண்டியராஜனுடைய அசோசியேட் டைரக்டரு ராமு செல்லப்பான்னு சொல்லி அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது வந்து ஸ்டார் மூவி, இந்த அமிஷான் கம்பெனி, அவங்ககிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நிறையா படம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த படமும் எனக்கு பெரிய லைஃப் கொடுக்க போகுது. இது கொடுக்கும் போது நான் பெரிய விஷயமாக இன்றைக்கி சம்பளம் கம்மியாக வாங்கினாலும் அடுத்த படத்தில் 5 லட்சம் ரூபா அவருக்கு வாங்க போகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம், நான் விஜய் விஸ்வா. தேங்க்ஸ் இந்த பக்கம் ஒய்ஜி சார், இந்த பக்கம் பேரரசு சார். அவசரம் மட்டும்தான் இவர் சார். இப்போ தான் சாய்மரா சார் வந்து சொன்னாங்க, எனக்கு 1 வருஷமாக பழக்கம். இப்போ தான் ஒரு தகவல் சொன்னார் இலங்கை அகதி அப்படின்னு. அதெல்லாம் இங்கே எதுவுமே இல்லை, இங்கே வந்து ஓப்பன் டு ஆல் தான் இன்றைக்கி சோசியல் மீடியா. ரொம்ப அவருடைய முகமரியான் படம் வந்து ரிலீஸ் பண்ணி அது ஒரு சேட்டலைட்டும் கொடுத்துருக்காரு. நேற்று ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நான் டைரக்டர் மீட் பண்ணேன் பேசினேன் புது டைரக்டர் அப்படின்னாங்க. நிறைய படங்கள் வந்து பூஜை போடுறாங்க, படம் பண்ணுறாங்க, அது ரிலீஸ்க்கு வர்றதுக்குள்ளான அவ்வளோ கஷ்டம் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. பட் ஒரு படத்தை தியேட்டரை ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை சேட்டலைட்டு கொடுத்துருக்கான்ற ஒரு குவாலிஃபைட் டைரக்டராக இருக்கார். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் தியேட்டருக்கு வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. சார் சொன்ன மாதிரி பெரிய படங்களுக்கு இருக்க எந்த ஒரு அவகாசமும் சின்ன படங்களுக்கு இருக்கிறதே இல்லை. நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், எல்லா படங்களுக்குமே ஒரே போஸ்டர் தான், ஒரே டிக்கெட் தான். பெரிய படம் சின்ன படம் அப்படின்றது ஆர்டிஸ்டோட சம்பளத்துலேயும் கூட இருக்க டெக்னீஷியன் சம்பளத்தை தான் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த கும்பாரி, பரபரப்பு, வானவன், இப்போ தரைப்படை 4 படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆலியா. சாய்மரா அங்கிள் கூட தான் நானும் நடிக்கிறேன். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்க கூட நானும் நடிக்கிறேன். ஏன்னா டிவியில் எப்படி வருவேன் தெரியுமா? பேய் குழந்தையாகவும் வருவேன், குழந்தையாகவும் வருவேன். என்ன மாதிரி எங்கள் குழந்தைங்கள் பார்க்குற இந்த படம் தான் இது. எனக்கு வாய்ப்பு கொடுத்த சாய்மரங்களுக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம், மதுவந்தி பேசுகிறேன். நான் இன்றைக்கி இந்த விழாவுக்கு ஒரு மகளாக வந்திருக்கேன். எங்கள் அப்பா திரு YG மகேந்திரா அவர்கள் வந்து இந்த படத்துக்கு கிளாப் தட்டி குத்துவிளக்கேற்றி இந்த படத்தோட பூஜைக்கு பிளெஸ் பண்ணி வாழ்த்து சொல்ல வந்திருக்காரு. இந்த ஸ்டுடியோவுக்கு இந்த இடங்களுக்கு நான் பல தடவை மகளாக ஷூட்டிங் பார்க்க வந்திருக்கேன். இன்றைக்கும் நான் ஒரு மகளாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். திரு சாய்மோரா சார் வந்து எனக்கு முன்னப்பின்ன தெரியாது. நேத்திக்கானா அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, மேடம் நீங்கள் கண்டிப்பாக இந்த பூஜைக்கு வரணும், அப்பா இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய வேஷம் பண்ணுறாரு, நீங்கள் வந்தால் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுவோன்னு சொன்னார். அந்த ஒரு மரியாதைக்காக நான் இன்றைக்கி இங்கே வந்தேன். அண்டு அப்பா ஏற்கனவே அவங்கள பற்றி சொல்லியிருக்காரு, ஏற்கனவே நடித்த படத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு. இங்கே வந்து பார்த்தா எனக்கு இரட்டிப்பு சந்தோஷம். ஒன்று, எங்காள் பேரரசு சார், புரிஞ்சவங்களுக்கு புரியும், அவர் இங்கே அவரை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் மீட் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்க.
அண்ட் எங்களுடைய நான் நடித்த முதல் படம் தர்மதுரை, அதில் தான் நான் போலீஸ் வேஷம் போட்டேன். நான் போலீஸ் கெட்டப் போட்டுக்கிட்டு ஜீப்புக்கு வந்து நிற்கும்போது இவர் தான் மாட்டினார் முதல்ல எங்கிட்ட. வந்து நின்ன கையோட அம்மா கண்ணு வாமா, கொஞ்சம் அந்த தெரு இந்த தேனியில் தான் ஷூட் பண்ணோம், இந்த தெருமுனைக்கு வாமா, நீ ஒரு ஏழு இடத்துல வந்து நில்லு, நான் வசூல் பண்ணிக்கிறேன் உன்னை வச்சுக்கிட்டு அப்படின்னு. என்னை அந்த அஞ்சு நாள் ஷூட்டிங்கும் என்னை வந்து கிண்டல் பண்ணி, ஆனால் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்வஸான ஒரு சீக்வென்ஸாக அவ்வளோ ஜாலியாக எனக்கு கருப்பண்ண இருந்ததுனால எனக்கு அந்த என்னோடய ஃபஸ்ட்டு படம் வேறு, ரொம்ப பயம். பட் அந்த பயத்தெல்லாம் போக்கி எனக்கு வந்து ஈஸ் பண்ணி விட்டு என்னை சந்தோஷமாக நடிக்க வச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கற்பனைன்னு தான் போய் சேரும் அந்த படத்தில். இன்றைக்கும் தர்மதுரை பற்றி பேசப்பட்டுக்கிட்டு இருக்கான், அது நான் மூணே மூணு சீனில் தான் வருவேன். பட் இன்றைக்கும் அந்த ரோலை பற்றி எல்லோரும், நான் எங்கேயாவது நான் வெளியூர் போனேன்னா, மேடம் நீங்கள் தானே தர்மதுரையில் போலீஸாக நடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு அந்த படம் பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 8-10 படம் நடிச்சுட்டேன், அப்பா கூடயும் சேர்ந்து படம் நடிச்சுட்டேன். சொல்லிட்டாரு தெரியல, நான் வந்தது ஒரு போலீஸ் வேற கொடுங்க. அப்ப என்ன ஃபேமிலிக்கு, இல்ல இல்ல எங்க ஃபேமிலிக்கு ரெண்டு அட்வான்ஸ் உண்டு. அண்ட் இப்போ நான் நடிச்சிட்டு இருக்கிற பிடி சார் அப்படிங்கிற படம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வரணும்னு எதிர்பார்க்கிறேன். எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, இந்த சின்ன படம் பெரிய படம்லாம் எனக்கு பேச விருப்பம் இல்லை. எல்லா படமும் படம் தான், எல்லா படத்துக்கும் அதே எஃபர்ட் தான், எல்லா டெக்னீஷியன்ஸும் போடுறாங்க, எல்லா நடிகர்களும் போடுறாங்க. ஒரு லைட் மேன்லேருந்து ஸ்டண்ட் அசிஸ்டண்ட்லேருந்து கேமரா அசிஸ்டண்ட்லேருந்து மேக்கப் அசிஸ்டண்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சாப்பாடு போடுறவங்கலேருந்து எல்லா படத்துக்கும் அவங்க கொடுக்குற எஃபர்ட் 100% எஃபர்ட் தான். அதனால் இது பெரிய படம், இது சின்ன படம், இந்த படத்துக்கு தான் வெற்றி கிடைக்கும், இந்த படத்துக்கு அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி வந்து எதுவுமே பேசப்படாத சில படங்கள் ஓடிடியில் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகுது. சூப்பர் பட்ஜெட் பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் ஹவ் ஆல்சோ டேங்க்ட். ஸோ அது நம்ம வந்து பேசவே கூடாது. சாரோடைய முயற்சிக்கு, அண்ட் எனக்கு ஹாரர் ஜானர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்படி உள்ள வரச்சே இந்த பொண்ணோட மூஞ்சி பிளான்னு பார்த்தோன்னே ஆஹா ஹாரர் படம், சந்தோஷம். எனக்கு ஹாரர் ரொம்ப பிடிக்கும். முகமரியானும் அந்த ஜானர் படம் தான். இப்போ அவர் ஒரு மேட்டர் சொன்னார், அதை சொல்ல ராஜ் டிஜிட்டலில் ஓடிட்டு இருக்க அந்த படம், கிட்டத்தட்ட 44 லட்சம் பேர் அதை வியூ பண்ணியிருக்காங்க, அதுவே பெரிய சக்ஸஸ் தான். இந்த பெரிய விஷயம் ஹாரர் ஃபிலிம்ஸ் தமிழில் வந்து இந்த ஜானர் டெவலப் ஆகணும். மரியா இந்தியில் வந்து முகமரியான் ரீமேக் ஆகி 24 நாள் பீகாரில் ஓடிட்டு வண்டர்ஃபுல். ஸோ நைஸ் டு நோ தட் ஹாரர் ஃபிலிம்ஸ் ஆர் டூயிங் வெல். ஸோ இன்னும் நிறைய பேய் படம் எடுப்போம். அண்ணன் பேயா வராராம், நான் அந்த பேய ஓட்டுற பிசா போலீஸா வேணா பூசாரியா வேணா நான் வரேன். இல்லை உண்மையிலே நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இப்போ வந்து ஒரு கேரக்டர் கொடுத்தா அது யாருக்கு செட் ஆகும் செட் ஆகலைன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அவங்க எந்த வேஷம் போட்டாலும் அவங்களுக்கு அப்படி ஒட்டி போகும், அதுதான் ஒரு பெரிய விஷயம். நன்றி. ஏன்னா அவங்ககிட்ட அந்த சரஸ்வதி குடியிருக்காங்க. நான் வந்து என்னென்னா தர்மதுறையில் பார்க்கும்போது ஒரு போலீஸ் அதிகாரமாக உள்ள பொண்ணு மாதிரி கிடையாது. அந்த இடத்துல அவங்க மூஞ்சியை பார்த்தா ஒரு அதிகாரம் பண்ணி காசு கொடுக்குற ஆள் மாதிரி எனக்கு தெரிஞ்சு. சரி தெரிய வந்து இந்த விஷயத்தை நான் சொன்னேன், நீங்கள் அக்கா இந்த கேரக்டர்லேருந்து மாறிடாதே இப்படி இருக்கு அப்படின்னு. எல்லா காவல்துறை வேஷம் வந்தாலும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. எல்லோருக்கும் வணக்கம். ஐ ஆம் ஹாப்பி டு பி வித் ஸ்டால்வர்ட்ஸ் லைக் திஸ். பட் நான் வந்து அடிஷனல் டைரக்டராக இருக்கேன் ஊரக வளர்ச்சி துறையில். நான் இப்போ வந்து கரண்ட்டில் ஜென்ரல் மேனேஜர் அட் தாட்கோ. ஐ ஆம் ஹெல்பிங் த பீப்புள். பட் ஆக்சுவலி மை ஹஸ்பண்ட் ஹேஸ் டு கம். பட் இன்றைக்கி வந்து என்னை கூப்பிட்ட சப்ஜெக்ட் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு, அதாவது பெண்கள் சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமைன்னு. தட் இஸ் ரியலி டச் மீ. ஸோ தட்ஸ் வை ஐ மேட் அப் மை மைண்ட் டு கம் ஹியர். ஈ டோல் மீ அட் அரவுண்ட் 9:00 ஒன்லி, 9 மணி தான் சொன்னாங்க. பட் ஐ ஜஸ்ட் ரஷ் அப். எஸ்டே ஆல்சோ ஐ ஹேட் டு பி தேர் இந்த சீஃப் செக்ரட்டரிஸ் மீட்டிங். அதுக்கு முன்னாடி செக்ரட்டரி மீட்டிங் அந்த மாதிரி இருந்தாலும் ஐ எம் மேக்கிங் டைம். ஏன் எதுக்கு அப்படின்னாக்கா, இந்த ஒரு மீடியாவில் வந்து ரொம்ப அழகாக வந்து போர்ட்ரேட் பண்ணுறது எல்லாத்தையும் ரீச் ஆகுது. அட் த சேம் டைம் இட் சென்ஸ் ராங் சிக்னல்ஸ் அஸ் வெல் அஸ் கரெக்ட் சிக்னல்ஸ் இருந்தாலும், பட் ரீச் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஒரு இம்பேக்ட் இருக்குது. ஸோ அதனால் ஐ விஷ் திஸ் ஃபுல் டீம் ஓவர் இஸ் ஹியர் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், கன்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நிறைய பெரிய படங்கள்லாம் எடுத்து நீங்கள் நல்லா ஹிட் ஆகணும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்குகிறேன். தேங்க்யூ.